அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோதிடர்கள் ஒரே பலன் சொல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட வித்தியாசமான பலன்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஜாதகம், அதுல வந்து பிறந்த தேதியோ மாதமோ வருடமோ நேரமோ பிறந்த ஊரோ எதுவுமே மாறாது. எல்லா ஜோதிடர்கள்ட்டையும் அதே பிறந்த தேதியை கொடுத்துதான் இவர் பலன் பார்ப்பாரு. அப்படி பலன் பார்க்கும்போது ஒரு ஜோதிடர் ஒரு விதமான பலனையும் மற்றொரு ஜோதிடர் இன்னொரு விதமான பலனையும் சொல்ல கேட்கிறோம். அப்ப ஒரே ஜாதகத்திற்கு ஒவ்வொரு ஜோதிடரும் வெவ்வேறு விதமான பலன்களை சொல்லும் போது எந்த பலனை அந்த ஜாதகர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் குழப்பம் நீடிக்கும். ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர்களுடைய மகனுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பார்க்கிறப்ப வந்து அவருக்கு வந்து சில ஜோதிடர்கள் அரசு வேலை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடியணை பொறுத்த வரைக்குமே சூரியன் வந்து அது நிஷ்பலத்துல இருக்கிறதுனால இப்ப வந்து சூரிய திசை வேற ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சூரிய திசைக்குள்ள உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சா கிடைக்கும், சந்திர தசை வந்துருச்சுன்னா அரசு வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு சொன்னேன். அப்ப அவர் சொல்றாரு, பிரபலமான ஜோதிடர்கள் எல்லாமே வந்து அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ரெண்டு நபர்கள் மட்டுமே வந்து அரசு வேலை கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி மாறுபட்ட பலனை நீங்க ஒவ்வொருத்தரும் சொன்னால் இது எப்படி பலனை எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி அந்த நபர் பலன் கேட்டுட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டார். பத்து பேர் பத்து விதமா பலன் சொன்னீங்கன்னா நான் எந்த பலனை ஃபாலோ பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு. அவருடைய கோபம் உண்மையிலேயே நியாயமானது சரியானதும் கூட. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது கணிதங்களால் மட்டும் ஆனது அல்ல. ஒருவருடைய யூகத்தாலும் அனுமானத்தாலும் அவருடைய அனுபவத்தாலும் அனுமானிக்கக்கூடிய விதி ஜோதிடம். கணிதம் மட்டும்தான் ஜோதிடம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஜோதிடர்களும் ஒரே பலனை மிக சரியாக சொல்ல முடியும். ஆனா யூகமும் அனுமானமும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வேறுபடும். ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிடம் என்பது காலத்திற்கு தக்கபடி நம்மளுடைய ரிஷிகள் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்கவில்லை. பராசரர் ஒரு வகையான விதிகளை வகுத்திருக்கிறார், கல்யாணவர்மர் ஒரு விதியான விதியை வகுத்திருக்கிறார்கள். இப்படி நம்ம இந்த ஜோதிட நூலாசிரியர்கள் பாரம்பரிய ஜோதிட நூலாசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அனுமானத்தை நாம் யூகிப்பதற்கு தகுந்தபடி அவர்கள் அந்த விதிகளில் சிறு சிறு மாற்றங்களுடன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ரீசண்டா வந்த ஜெயமுனி அவர்கள் முழுக்க முழுக்க கணிதத்தாலேயே ஒரு பலனை நிர்ணயம் பண்ணுவதற்கு வழிவகுத்திருக்கிறார். பாவத் பாவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த நபர்னு பாத்தீங்கன்னா ஜெயமுனி தான். பராசரர் அவர் கொடுத்த கடிதங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பலன்களை ஒரு வாரி கொஞ்சம் யூகித்து அனுமானத்தில் நாம் எடுக்கும் போது பலன் மிக சரியாக இருக்கும். சாராவளி கல்யாணவர்மா அவர்கள் வந்து அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து அம்சகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு உறுதியான பலனை நிர்ணயிக்க சொல்கிறார். அப்போ இந்த ஜோதிட ரிஷிகளால் வகுக்கப்பட்டது, இந்த ரிஷிகளை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அனைவரும் ஒரே ரிஷியான ஒரு பராசரரை மட்டுமோ அல்லது வந்து கல்யாணவர்மரை பற்றுமோ அல்லது வந்து ஜாதக அலங்காரம் சொல்லக்கூடிய ஜாதக அலங்கார நூலை பற்றியோ இப்படி ஏதாவது ஒரு நூலை மட்டுமே அவர்கள் படித்து ஜோதிடம் சொல்வது அல்ல. ஏன்னா ஒரு நூலை மட்டும் படித்து ஜோதிடம் சொல்ல முடியாது. அப்ப வந்து இவர்கள் பல நூல்களை கற்கிறார்கள்.
இவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இவர்களுடைய அனுமானத்திற்கு எந்த ரிஷியினுடைய நூல் இவருக்கு ஒத்து வருகிறதோ அந்த நூலை அடிப்படையாக கொண்டு இவர் வந்து பலன் சொல்கிறார். அப்ப வந்து ஒரு 10 வகையான நூல்கள் இருக்கு, 10 வகையான ஆசிரியர்கள் இருக்கிறாரு. அதே மாதிரி ஜோதிடத்தில் வந்து பாரம்பரியம் இருக்குது, அதுக்கடுத்து வாக்கியம்னு சொல்லிட்டு வந்து நம்ம இருக்கிறோம், அதுக்கடுத்து திருக்கணித பிராரம் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப வந்து அந்த வேறுபாடுங்கிறது தவிர்க்க முடியாது அப்படிங்கறதா உண்மை. அப்ப வந்து எந்த இடத்தில் இதை வந்து நாம் நிர்ணயம் பண்ணுவது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மிக சரியாக சொல்லும் போது, இப்ப இந்த நபருடைய பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த நண்பர் வந்து கேள்வி கேட்டார் இல்லையா, மகனுக்கு ஜாதகம், அவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லி பிரபல ஜோதிடர் யூடியூப்லயோ அல்லது வந்து பத்திரிகைகளிலேயோ எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜோதிடர் அவர்கிட்ட வந்து பார்த்திருக்கிறாரு, 2022 ஜூன் மாசம் இவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நான் சொன்னேன் அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா குறைவாக இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து அவர் வந்து அந்த அந்த ஏன்னா அந்த பலனை அவர் வந்து அந்த கூர்மையா கேட்பதற்கோ அல்லது வந்து அதை எப்படி புரிந்து கொள்வதற்கோ அவர் முயற்சிக்கவில்லை. எல்லா ஜோதிடர்களும் விதவிதமாக பலன் சொல்றீங்க அப்படின்னு கட் பண்ணிட்டாரு. திரும்ப நாம கூப்பிட்டு அவருக்கு விளக்கம் கொடுக்கும் போது அவர் வந்து சமாதானமாக ஆகவில்லை. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த வேறுபட்ட ஒரு பலன்கள் நிர்ணயிப்பதற்கும் அப்ப வந்து அந்த பலனை நாம் உறுதி செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து இவர் வந்து ஒரு அரசு வேலை கிடைக்கும், அதுக்காக வேண்டிய அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தற்காலிகமாக சில வேலைகளை பெறலாம். அந்த வேலைகள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய பலன்களுக்கு உறுதி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இதே நண்பருடைய மகன் வந்து மெக்கானிக்கலா இருக்கிறார். அப்ப வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கும்போது நவாம்சத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் பெற்று செவ்வாயோட இருக்கிறார். அப்ப அங்க வந்து சூரியன் பலனை தரல, செவ்வாய் பகவான் பலனை தந்திருந்திருக்காரு. ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாலும் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, சிவில் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எந்த வகை இன்ஜினியருக்குமே செவ்வாயினுடைய பலம் இல்லாம அங்க வேலையாகாது. அதே சமயத்தில் மகர லக்னத்துக்கு 4 இடத்தை விதி செவ்வாய்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 4 இடத்துல வந்து சூரிய பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட நிஷ்பலம் பெற்றிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவருக்கு வந்து எடுத்து சொன்னேன். அதற்கடுத்து அவர் இன்னொரு வகையை சொன்னாரு, அதாவது வந்து பரிவர்த்தனை வந்து நீச்சபங்க ராஜயோகம் தராதா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து அவர் வச்சார். முதல்ல வந்து பரிவர்த்தனைக்கு நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிகள்ல பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை எந்த வகையான பரிவர்த்தனைன்னு பார்க்கணும். சுப பரிவர்த்தனை, கேந்திரி திரிகோணாதிபதிகள் வந்து பரிவர்த்தனை பெறும்போது அது சுப பரிவர்த்தனையா இருக்கும். அல்லது வந்து 3, 6, 8, 12 இடத்தை விதிகள் பரிவர்த்தனை பெறும்போது அது வந்து அசுப பரிவர்த்தனையாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் அது சுப பரிவர்த்தனையா அல்லது அசுப பரிவர்த்தனையா என்பதை வந்து நம்ம ஆழமாக சிந்தித்து தான் அது வந்து நீச்சபங்க ராஜயோகம் தந்திருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இவர் வந்து பல ஜோதிடர்களை பார்த்திருக்கிறார், அது தப்பு ஒன்று நம்ம இல்லை. ஆனா அந்த அனுமானத்தில் சொன்ன விஷயங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அடிப்படை ஒரு சாத்திய கூறுகள் இருக்கணும் இல்லையா. அப்ப அதற்கான விஷயங்களை அவர் யோசிக்காமல் ஒண்ணு இல்ல, அவர் வந்து கேட்ட கேள்வி தவறில்லை, ஆனா அதற்கான விளக்கத்தை நாம கொடுக்கும் போது அவர் கூர்ந்து கவனிக்கக்கூடியவராக இருக்கணும். அப்படி இல்லை என்றால் பல ஜோதிடம் கற்ற ஒரு நபராக அவர் இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து ஒரு ஜோதிடம் கற்றவர் என்னிடம் வந்து பார்க்க மாட்டார், ஆனா ஜோதிடம் கற்றவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குமாயின் நாம் சொல்வதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாவா இருக்கட்டும் அல்லது வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இந்த ஜோதிடம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கு. ஆனா அந்த வளர்ச்சியுடன் அந்த பகுத்தாய்வுங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு 10 ஜோதிடர் 10 விதமா சொல்வதற்கும் அவர்கள் சொல்லும் பலன்களில் எந்த இடத்தில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஜோதிடம் என்பது மீண்டும் சொல்கிறேன், கணிதத்தால் மட்டும் ஆனது அல்ல. ஜோதிடம் என்பது அனுமானத்தாலையும் யூகத்தாலையும் அவருடைய வாக்கு பலிதத்தாலையும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணிதம் என்பது ஒரு விஷயத்தை நாம் அனுமானம் பண்ணுவதற்கு உதவியாக இருக்குமே தவிர அதுவே வந்து பலனை நிர்ணயம் பண்ணாது, உறுதிப்படுத்தாது. அப்ப வந்து ஒரு ஜாதகத்தில் பல ஜோதிடர்கள் பல விதமான கருத்துக்களை சொல்வதற்கும் மாறுபட்ட பலன்களை சொல்வதற்கும் இதுதான் மெயின் காரணம். அப்ப அவருடைய கர்ம ரீதியாக ஒரு ஜாதகத்தை சரியான ஜோதிடரும் காட்ட வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவருக்கே வந்து ஒரு நல்ல ஜோதிடர் கிடைப்பார்.
நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மருத்துவமா இருந்தாலும் சரி அல்லது ஜோதிடரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில தான் நல்ல ஒரு மருத்துவரும் நல்ல ஒரு ஜோதிடரும் கிடைப்பார். ஏனென்றால் இந்த கர்மா என்ற ஒரு விஷயம் கர்மத்தின் தாக்கத்தின் அடிப்படையில் பூர்வ ஜென்ம தொடர்பால் நமக்கு ஏற்படக்கூடியது. ஒரு நல்ல ஜோதிடரை சந்தித்தா தான் அவர் வந்து நல்ல விதமான பலன்களை எடுத்துக் கொள்வார். அப்ப வந்து நம்ம என்னன்னா, ஒரு ஜோதிடர் சொல்ற விஷயங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நபராக ஜாதகம் பார்ப்பவர் இருக்க வேண்டும். ஏன்னா இங்க வந்து யாரையும் நம்ம வந்து குற்றம் சொல்வது அல்ல. இந்த ஜோதிடம் வந்து பறந்து விரிந்து கிடக்கு, உலகளாவிய பெரிய சமுத்திரம் போலது இந்த ஜோதிடம். ஆனா எல்லாருமே அந்த ஜோதிடத்தை கற்ற அளவுக்கு பலன் சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப வந்து இங்க கணிதம் மட்டுமே அந்த பலனுக்கு உதவி புரியுதான்னு கேட்டா, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஜோதிடம் என்பது கணிதங்களால் ஆனதுதான், ஆனால் கணிதம் மட்டுமே பலனை எடுத்துரைக்காது. மீண்டும் சொல்கிறேன், அதைதான், ஒரு ஜாதகத்தை பலர் நிர்ணயிப்பதில் கணிதம், யூகம், அனுமானம், அவருடைய வாக்குப்பலிதம், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஜோதிடத்திற்கு அந்த ஜோதிடருக்கு சரியான பலனை சொல்லி வழிகாட்ட வேண்டும், வழிகாட்ட முடியும். அப்ப அந்த வழிகாட்டுதலை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த நண்பருடைய மகனுடைய ஜாதகத்துக்கு ஒரு மந்திரம் வேற நான் தரேன்னு சொன்னேன். சூரிய பகவான் கொஞ்சம் வலு குறைஞ்சிருக்கிறாரு, அதுவும் வந்து செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறாரு. உங்களுக்கு பாக்குறப்ப வந்து நான்காம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நிஷ்பலம் பெற்று நவாம்சத்தில் அவர் நீசத்தில் இருக்கக்கூடிய தன்மையினாலையும் இந்த லக்னத்துக்கு சூரிய பகவான் அஷ்டமாதிபதி, மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி என்பதாலையும் அவருக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு வகையான மந்திரம் தருகிறேன், நீங்க கோயில் சென்று அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரே வார்த்தையில் அப்படின்ட்டார், என்னுடைய பையன் கோயில் குளத்துக்கு போக மாட்டான், மந்திரங்கள் சொல்ல மாட்டான். நம்ம என்னன்னா, எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பலம் பலவீனம் ரெண்டுமே இருக்கும். ஜோதிடத்துல இதுதான் நடக்கணும் அப்படின்னு விதி இருந்தால் அதை மாற்ற சக்தி பரிகாரங்களுக்கும் மந்திரத்துக்கும் இருக்குன்னு நம்ம நம்பணும். ஒரு கோயிலுக்கு போனா அந்த எந்திர மந்திரங்களால் நமக்கு ஒரு வைப்ரேட் ஏற்படும் பார்த்திருப்பீங்களா? ஏன் ஏற்படுது? அந்த கோயில்ல ஒரு ஜீவசக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கும் போது அந்த கிரகம் வந்து நமக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, அந்த கிரக ஆதிபத்தியம் உள்ள தெய்வங்களை நாம வழிபடும் போது அந்த ஒரு வகையான மாற்றங்கள் அந்த விதி பலனை மாற்றும் அதிகாரத்தை பெறுகிறது. ஜோதிடத்துல பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து பேசவே இல்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்து தீமைகளை நாம் விளக்க முடியாது, நடந்தே தீரும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மாற்றங்களை கொண்டு வர போறோம்? ஒண்ணுமே கிடையாது. ஜாதகம் பார்த்து எதுவும் ஆக போறதே கிடையாது. அப்ப வந்து ஜாதகம் பார்ப்பதனுடைய நோக்கம் எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகளை அறிந்து அதற்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்வது. நன்மையான பலன்கள் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிகமான திட்டமிடலுடன் அந்த அதிகமான நன்மையான பலன்களை அதிகப்படுத்துவதற்கும், தீமையான பலன்கள் நடக்க வேண்டும் என்று இருக்கும்போது அந்த தீமையான பலன்களை குறைத்து சாதி பரிகாரங்களை வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும், அதுதான் விதிப்பலன். எனவே நண்பர்களே, இந்த ஜோதிட துறையில் பல ஜோதிடர்கள் ஒரே ஜாதகத்திற்கு மாறுபட்ட பலன்களை சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய கர்மாவும் அந்த ஜோதிடருடைய கர்மாவும் சரியான நேர்கோட்டில் இணைந்தால் கண்டிப்பாக அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு 100% தவறாமல் நடக்கும். எனவே ஒரே ஜாதகத்துக்கு பலவிதமான பலன்கள் இருக்கு சொல்றாங்க, இந்த ஜோதிடத்துல நிறைய ஜோதிடர்களை பார்த்து வெறுத்து போய் இருக்கும் நபர்கள் தனக்கான கர்ம காலம், இந்த கர்ம நிலையை வெளிப்படுத்தக்கூடிய சரியான ஜோதிடர்கள் அமையவில்லை என்ற ஒரு ஆத்மார்த்த திருப்தியுடன் நீங்க செயல்பட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சிடைப்பா. நன்றி, வணக்கம்.